ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை, இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஒரு மோட்டோ விலாக் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த மோட்டோ விலாக் அப்போ வந்து ஒரு லொக்கேஷனுக்கு வந்து நம்ம போகிறதா இருந்துச்சு. அந்த பிளான் வந்து ட்ராப் ஆயிடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம போயிருந்தப்போ வந்து அங்கே இருந்தவங்களாம் இங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்துட்டாங்க. இப்போ வந்து நம்ம அந்த இடத்துக்கு வந்து போக போகிறோம். ஆல்ரெடி நாங்கள் நேற்று போய் பாட்டு வந்துட்டோம், அந்த இடத்துல உள்ளே விடுறாங்க. இப்போ வந்து வீடியோ பண்ணுறதுக்காக நம்ம வந்து போயிட்டுருக்கோம். என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா, அந்த வீடியோவோட கார்டு வந்து மேலே கொடுக்குறேன், மறக்காமல் அந்த வீடியோ வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம அந்த லொக்கேஷனுக்கு மட்டும் தான் போகிறோமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதே மறுபடி போட்டிருக்க முடியாதுல்ல. அதனால் நம்ம வந்து அந்த லொக்கேஷன் போய்ட்டு, அந்த லொக்கேஷன்லாம் எப்படி இருக்குது, எப்படி மீன் பிடிக்கிறாங்க எல்லாம் உங்களுக்கு காட்டிட்டு, அதுக்கப்புறம் அங்கேருந்து தேட்டருக்கு வந்து போக போகிறோம். தேட்டர்லேருந்து என்ன படம் பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, KGF 2 தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரெண்டு ஹரிசந்தர் இருக்கான்ல, அவன் வந்து வண்டி எடுத்துகிட்டு வரதான் இருந்துச்சுங்க. என்ன வண்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, Ninja 650 தாங்க அந்த வண்டி. சரி, வர்ற வழியில் கொஞ்சம் ஆஃப் ரோடிங்லாம் இருந்துச்சு. அந்த வீடியோ வந்து கேப்சர் பண்ணோம், ஆனால் வந்து வாய்ஸ் வந்து கரெக்டாக ரெக்கார்ட் பண்ண முடில, அதனால் அந்த வீடியோ வந்து டெலீட் பண்ண வேண்டியதாகிடுச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து போயிட்டுருக்கோம். அவன் வந்து Ninja 650 எடுத்துருவேன்னு சொன்னான். சரி, ஆஃப் ரோடிங்லாம் இருக்கே, நீ உன் வண்டி எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு வந்து சொன்னான். அதனால தான் நானும் வந்து Himalayan 400 எடுத்துகிட்டு வந்தேன். Himalayan 400 எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். ஜஸ்ட்டு ஃபார் ஃபன் தான் கைஸ். பார்த்தீங்கன்னா XL தான் போயிட்டுருக்கோம். XL 100 ஃபஸ்ட் டைம் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுங்கள். விளாக் பண்ணிருக்கோம், நம்ம தான் மோட்டோ விளாக் பண்ணுறோன்னு பார்க்குறேன். ஆல்ரெடி இந்த குட்டி TTF-ன்ற சேனலில் மட்டும் பண்ணிட்டுருப்பாங்கன்னு பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மந்த் ஆர் 2 மந்த் ஆகாது, மேபி 1 மந்தில் வந்து பைக் வந்து ஆல்ரெடி ஆக்சிடென்ட் ஆச்சு, அது வந்து ரெடி பண்ண கொடுத்துருக்கோம். ஸ்கூட்டி, அதில் வந்து கொடிவேரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கொடிவேரி வீடியோ கூட பார்க்கலாம், கொடிவேரி டேம் வீடியோ. அங்கே வந்து போகிறதா ஒரு ஐடியா இருக்குது கைஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள்கிட்ட வந்து ஒரு மைக் வந்து ப்ராப்பரான மைக் வந்து இல்லை, ஹெட்செட்டை வந்து கனெக்ட் பண்ணி ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்ருக்கோம். விண்ட் பிளாஸ்ட்டை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு 1000 ரூபீஸ் பட்ஜெட்குள்ளே ஏதாவது மைக் தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் போட்டு விடுங்க, அதை பார்த்து நாங்கள் வந்து வாங்குறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிவ்யூ பார்த்து வாங்கணும். ஏன்னா எத்தனை நாள் தான் நாங்களும் ஒருத்தர் வண்டி ஓட்ட ஒருத்தர் பின்னாடி உட்காந்து வாய்ஸ் கொடுக்கனே பண்ணிட்டுருக்க முடியும். அது வந்து ஒரு தனி ஃபீலுங்க. எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து வண்டி ஓட்டுறேன்னா, நான் வந்து எப்படியோ ஒரு நேச்சரான இடத்துக்கு பார்த்தேன்னா அப்படியே ஒரு ஜாலியாக பாட்டு பாட்டு ஜம்முன்னு போவேன். அப்போ தான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எப்படின்னா ஒருத்தர் வண்டி ஓட்டிகிட்டு போக ஒருத்தர் பின்னாடி உட்காந்து பேசுகிறத பார்த்தீங்கன்னா, ஏதோ பின்னாடி உட்காந்து ஒருத்தர் வந்து ரோபோ மாதிரி பேசிகிட்டு இருக்க மாதிரியும் அப்படி தான் இருக்குது. அதை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். உங்களுக்கு வந்து தெரியுமா இல்லையான்னு சொல்லி தெரில, இந்த சின்ன சின்ன யூடியூப் சேனல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ வந்து ரெகுலராக போடுவோம். எப்படி வந்து எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ வந்து ஷூட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 2-3 hours ஆகும்னு வச்சுக்கங்களே. 3 hours வீடியோ எடுத்து அதை வந்து கரெக்டாக இப்போ வந்து ஆடியோ தனியாக எடுக்கிறோம், வீடியோ தனியாக எடுக்கிறோம். அதை எடிட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு வீடியோக்கு 5 hours ஆகுது. இதில் வந்து ஒரு 8 hours எடுத்து தம்ப்நெயில் மேக் பண்ணி இவ்வளோலாம் பண்ணி ஒரு வீடியோ போடும்போது ஒரு வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100-200 போகும்போது அந்த கிரியேட்டர் மனசு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்துங்க. இருந்தாலும் இப்போ நாங்கள் வந்து லாஸ்ட்டாக போட்ட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மருதமலை விலாக்லாம் பார்த்தீங்கன்னா 44 views, இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. என்ன பண்ணுறது அப்படின்றது எங்களுக்கு வந்து தெரில. வீடியோ வந்து அப்படியே ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா நான் கொஞ்சம் வியூஸ் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனலில் என்ன மாதிரி வீடியோஸ்லாம் போடுவோம்னா, மோட்டோ விலாக், பைக் ரிலேட்டடான வீடியோஸ், ஃபுட் விலாக்ஸ், தியேட்டருக்கு போகிறது, இந்த மாதிரி பல ஃபன் வீடியோஸ்லாம் போட்டிருப்போம். வீக்கெண்டானா ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு ஃபன் பண்ணிகிட்ருப்போம், அந்த வீடியோலாம் எடுத்து யூடியூப்பில் போடுவோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் நம்ம வந்து சேனலில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. மேபி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலனாலும் ஃப்யூச்சரில் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து பிடிக்கலாம், வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு 1 டைம் வீடியோ வந்து கன்ஃபார்ம் வந்துகிட்டே இருக்கும். மேபி ஏதோ 1 or 2 days வந்து மிஸ் ஆகலாம், ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ் வருது, பப்ளிக் ப்ராக்டிக்கல் நெக்ஸ்ட் வீக் வருது. இருந்தாலும் உங்களுக்காக கண்டென்ட் க்ரியேட் பண்ணி போட்டுட்டு தான் இருக்கும். போன வாரம் ஃபுல்லாக ரீசன்ட் டெஸ்ட் போச்சு, அப்பயும் கண்டென்ட் க்ரியேட் பண்ணி போட்டோம். இப்போ வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சோமனூர் பஸ் ஸ்டாண்டில் தான் கைஸ் இருக்கும். இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
ஏகோ ஒரு 6 இயர்ஸ் இருக்கும்னு வச்சுங்களேன், 6 இயர்க்கு முன்னாடி வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் இப்போ தான் கட்டி முடிச்சிருந்தாங்க. இதுக்கு வந்து கடைசியாக நம்ம வந்து எப்போ வந்தோம்னு பார்த்தீங்கன்னா, அரிசஞ்சை காது குத்துக்கு வந்து போனோம். அப்போ வந்து இங்கே இருந்தால் போனோம், அதுதான் கடைசியாக இங்கே வந்தது. அதுக்கப்புறம் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கெலாம் வர்றதில்லை இப்போதைக்கு, பைக்லாம் வந்ததுக்கப்புறம். சோமனூர்லேருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா இங்கே வந்து லிஃப்ட் எடுக்கிறது இருக்கும். லிஃப்ட் எடுத்திங்கன்னா நம்ம போக வேண்டிய லொக்கேஷன் சைடு வந்துடும். ரைட்ரா டே, ரைட்ரா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அந்த இடத்த வந்து நெருங்கிட்டோங்க. அந்த இடத்துல வந்து இப்போ யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காடை வந்து ப்ரே பண்ணிக்கிறோம். ஏன்னா அப்போ தானே போயிட்டு அந்த லொக்கேஷனை உங்களை சுற்றி காட்ட முடியும். நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி வீடியோஸ்லாம் போடலாம் அப்படின்னு ஒரு சுத்தமாக ஒரு ஐடியாவே இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. என்ன மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு போட்டால் நீங்கள் பார்ப்பீங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ்லாம் கமெண்ட்டில் போட்டு விட்டிங்கன்னா நாங்களும் அந்த ஐடியாஸ்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல தான் கைஸ் நம்ம போன்ட்டே வரும்போதே நம்மளை நிறுத்தி வச்சு சரியான ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 4 பேர் இருந்தாங்க இங்கே போகக்கூடாது அப்படி இப்படினாங்க. இப்போ வந்து அந்த இடத்த வந்து தாண்டிட்டோம், இனிமேல் நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, ஜாலியாக நம்ம வந்து அந்த லொக்கேஷனுக்கு போய்க்கலாம், போயிட்டு ஃபன் பண்ணலாம். மொட்டை எங்கெங்கேயோ போயிட்டுருக்கான், வழி அந்த பக்கெட்டு இருக்கு, அம்சாட்டு எங்கேயோ போயிட்டுருக்கான். பாருங்கள் அந்த இடம் தான் வந்து இப்போ நம்ம போக போகிற இடம். இங்கேருந்து பாருங்கள் அந்த லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு, போயிட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிட்டு அந்த இடம் எப்படிலாம் இருக்குது பாருங்கள், வேறு லெவல் லுக்காக இருக்குங்க அந்த இடம். வேறு லெவல் ஃபன் பண்ணலாங்க. அன்றைக்கி வந்து இந்த இடத்துக்கு வராமல் தான் நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டோம். நினச்சி பாருங்கள் இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு வீடியோ கவரேஜ்லாம் பண்ணி எப்படி இருக்குது என்ன ஏது எல்லாம் உங்களுக்கு மாதம் வீடியோ கவர் பண்ணி போட்டு வர்றோம். ஹலோ கைஸ், நம்ம வந்து லொக்கேஷனுக்கு வந்து இப்போ வந்து வந்துவிட்டோம். அந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து இருக்குது. இப்போ வந்து அந்த இடத்துக்கு வந்து உள்ளே வந்து போக போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து என்னன்னு ஒன்று கேட்டிங்கன்னா, எப்போ பார்த்தாலும் வந்து வீடியோவில் வந்து கைஸ் கைஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஒரு மாதிரி வந்து இருக்குது. அதனால் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, இப்போ எப்படி ட்வின் த்ராட்லஸ்னா டிடிஎஃப் அந்த மாதிரி வந்து ஒரு நேம் இருக்குது, நம்ம சேனலுக்கு வந்து அந்த மாதிரி என்ன வைக்கலாம், இல்லைனா சேனல் நேமே மாற்றான்னு சொல்லி வச்சிங்கன்னா சேனலுக்கு வந்து என்ன மாதிரி நேம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து சப்ஸ்கிரைப் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஒரு 500 சப்ஸ்கிரைப் வந்து நம்ம ரீச் ஆன பின்னே வந்து சேனலுக்கு வந்து நேம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் வந்து இருக்கும். அதனால் வந்து என்ன சேனலுக்கு வந்து நேம் வைக்கலாம், அப்புறம் வந்து நம்ம ஸ்குவாடை வந்து எப்படி வந்து நேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து காய்ஸ் காய்ஸ்னு கூப்பிட்ற வந்து ஒரு மாதிரி நீங்கள் யாரோ நம்ம யாரோ அந்த மாதிரி வந்து இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேம் நமக்குன்னு ஒரு ஃபேமிலிக்குன்னு ஒரு நேம் அப்படி வந்து வைக்கணும் இல்லையா, அதுக்காக வந்து எந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னு வந்து உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கும்ல, அந்த ஐடியா வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து நாங்கள் மட்டுமே முடிவு பண்ணுறதில்ல, நீங்களும் அந்த ஃபேமிலியில் இருக்கனால நீங்களும் வந்து சொல்லலாம், எந்த தப்பும் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த லொக்கேஷனுக்கு தான் போயிட்டுருக்கோம், பக்கத்தில் வந்து வந்துட்டோம். அங்கே போயிட்டு இப்போ வந்து அந்த இடத்த வந்து உங்களுக்கு காட்டுறேன். மொட்டை வந்து ஆளுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டாக போயிட்டுருக்கான். அந்த லொக்கேஷனுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப ஸ்பீடாக வருதுங்க, ஏன் வலிக்கு விட்டு விழுந்துருவான் போலங்க. பாருங்க அவசாடு போயிட்டுருக்கான், நானும் தண்ணிக்குள்ள மொபைல் வச்சுட்டு நடக்கிறேன்னா திடீர்னு வலிக்கு இழுக்கி விழுந்துட்டா செல்லு என்னோடது இல்லை, நம்ம மொட்டையோட தான், அது கொஞ்சம் ஒரு பிரச்சனை. காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரிசஞ்சியை வந்து ஏதோ பண்ணிகிட்ருக்க மாதிரி வந்து உங்களுக்கு வந்து தெரியும். அவன் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஏறி மேலே போக முடியாது, மேலேருந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணுன்றதுக்கு வேண்டி அவன் வந்து போயிட்டுருக்கான். இந்த இடம் வந்து ரொம்ப வலுக்கிறனால அந்த வந்து ஒரு காலை வச்சுட்டு முன்னாடி வந்து வச்சுட்டு அடுத்த இடத்த வந்து சுத்தம் நல்லா அந்த பாசம்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிட்டு தான் அடுத்த இடத்துக்கு வந்து போக முடியும். அதனால் அவன் வந்து அந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணிட்டு அடுத்த இடத்துக்கு போகிறான். நான் வந்து என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வீடியோ கவர் பண்ணுறேன், நம்மளால இங்கேருந்து சுத்தம் பண்ணிட்டே போவான், நான் வந்து அவன் பின்னாடியே அவன் பண்ண வழியில் வந்து நான் வந்து போயிடுவேன். நம்ம வந்து எப்பயுமே ஸ்மார்ட்டாக வந்து யோசிப்போம், நம்ம வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாமல் அவன் சாப்பிட்டு பைத்தியகாரம் மாதிரி இந்த மாதிரி வேலை பார்த்துட்ருக்கான். காய்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ சுற்றி முற்றி மேலே வந்து வந்துட்டோம். வந்துட்டு வந்து இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எப்படி வேறு லெவலில் இருக்கா அப்படின்றத வந்து சொல்லுங்கள். இந்த பக்கம் இருக்கிற ஃபுல் இடமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடி வந்து முளைச்சிருக்கு. இப்போ அப்போ கொஞ்ச நாள் முன்னாடி வரும்போதெல்லாம் இதெல்லாம் வந்து இல்லை, அப்போ வந்து நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு இடம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொட்டை வந்து கீழே விழுந்திருப்பான், இன்னமும் இந்த சேம் மெத்தடை தான் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல நம்ம வந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து பாருங்களேன், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த செடி இருக்குது பார்த்திங்களா, அந்த செடி மேலேயே கால் வச்சு வந்தனால நம்மளுக்கு வந்து அவ்வளோக்கா தெரில, வலிக்கு விடலை. அந்த இடத்துலலாம் லைட்டாக கொஞ்சம் காஞ்சிருக்கு, அதனால் நம்மளுக்கு வந்து தெரில. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பஞ்சாயத்து தான், இதுக்கு மேலே போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா விழுந்தோம்னா இங்கேருந்து சறுக்கிட்டே போவோம். செல்லு வேறு பாக்கெட்டில் 2 இருக்குங்க, அதான் கொஞ்சம் பஞ்சாயத்தாக இருக்குது.
சரி ஓகே, இந்த லொக்கேஷனோட சினிமேட்டிக் ஷாட் வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுறோம். லெட்ஸ் கோ இன் டு த சினிமேட்டிக் வீடியோ கைஸ். ஏங்க சம்பவம் ஆயிடுச்சுங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இவ்வளோ நேரம் வந்து கேமரா வந்து ஆன் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மைக் வந்து ஆன் பண்ண வந்து மறந்துட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைக் வச்சுருக்கோம், இதில் வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இவ்வளோ தூரம் வந்து இந்த ரோட்டில் வந்து நான் இதில் வந்து நடந்து போயிட்டுருந்தோம். இது வந்து நடந்து போகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வலுக்குது கைஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா, கொஞ்சம் தூரம் வந்து வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து வலுக்குது. அதே மாதிரி உள்ளே இறங்கினா மண் வந்து புதகுழி மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே வந்து நடக்க முடியல. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா தண்ணியிலேருந்து உள்ளே வந்து இறங்கியாச்சு, தண்ணிக்குள்ளே வந்து இறங்கிட்டோம். இந்த பாதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துலேருந்து நம்ம வந்து கீழே வந்து இறங்கிட்டோம். இங்கேருந்து இறங்கின பிறகு பார்த்திங்கன்னா வழுக்கலை, அவ்வளோக்கு வழுக்கலை, வழுக்கலைன்னு சொல்ல முடியாது, லைட்டாக வழுக்குது. ஆனால் மேலே இருக்க அளவுக்கு வழுக்கலைன்னு வச்சுக்கோங்களேன். மேலே வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து காட்டுறேன், அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு தெரியும் மேலே வந்து எப்படி இருக்கும் என்ன அப்படின்றது வந்து. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நம்ம வந்து வீடியோ வந்து போட்டுட்ருக்கோம். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஈஸியாக போன வீடியோ வந்து போட்டிருந்தோம் கைஸ். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா, நம்ம வாய்ஸ் வந்து ரொம்ப திக்கி திக்கி போட்டிருப்போம். அதுக்கப்புறம் வந்து இப்போ போடுற வீடியோஸ்க்கும் அந்த வீடியோஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு வந்து சொல்லுங்கள். ஏன்னா வந்து எங்களுக்கு வந்து என்ன தோணுதுன்னா, நாங்கள் வந்து சேனல் ஆரம்பித்ததுலேருந்து சேனல் வந்து இம்ப்ரூவ் ஆகுதோ இல்லையோ, நாங்கள் பேசுகிறது எங்களோட ஸ்கில் வந்து லைட்டாக இம்ப்ரூவ் ஆன மாதிரி ஒரு சின்ன ஃபீல் இருக்குது. உங்களுக்கு அப்படி எதாவது ஃபீல் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு இந்த விட நல்லா வீடியோ பண்ணுறோம் அப்படின்னு ஒரு பாசிட்டிவாக 4 கமெண்ட் போட்டிங்கன்னா, ஒரு 4 சப்ஸ்கிரைப், ஒரு வீடியோக்கு 4 லைக்ஸ் எக்ஸ்ட்ரா வரது. இதை தவிர இப்போ நீங்கள் ஒரு 4 கமெண்ட் போட்டிங்கன்னா, அந்த கமெண்ட்டை படிக்கும்போது சரி ஓகே, நம்ம வந்து கரெக்டான ரூட்டில் தான் நல்ல வீடியோ தான் பண்ணுறோம் அப்படின்னு வந்து எங்களுக்கு வந்து தோணும். அதனால் நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் போட்டு விடுங்க, வீடியோ எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பாருங்கள், இந்த லொக்கேஷனுக்கு வந்து நம்ம வந்து வந்துட்டோம். சினிமேட்டிக் வீடியோ வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, அது வந்து எப்படி இருந்துச்சு என்ன ஏது அப்படின்னு வந்து சொல்லுங்கள். இந்த பக்கம் இருக்க லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. என்ன ஒரு மைனஸ்ன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த தாமரை செடி இருக்குது பார்த்தீங்களா, இது மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா வேறு லெவல் பக்காவாக இருந்திருக்கும். இந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் தென்னை மரம், அந்த பக்கம்லாம் தென்னை மரம், நீட்டாக இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு நம்ம மோட்டோவ்ளாகில் போன லொக்கேஷன் நல்லா இருந்துச்சா, இல்லை வந்து இப்போ இந்த லொக்கேஷன் வந்து ஜம்முன்ருக்கா அப்படின்றது வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சது பார்த்திங்கன்னா ரெண்டு லொக்கேஷனுமே நல்லா தான் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த இடத்துல வந்து தண்ணி வந்து கீழே இறங்குதில்லை, இறங்கின பிறகு இருக்க இடம் வந்து அங்கே வந்து நல்லா இருந்துச்சு. இந்த லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அந்த இறங்குது பார்த்தீங்களா, அந்த இடமும் அதுக்கப்புறம் இந்த இடமும் வந்து வேறு லெவலில் இருக்குது கைஸ். அதான் வந்து நான் வந்து யோசித்து பார்க்குறேன், அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு, ரொம்ப டைம் ஆச்சு. அப்படின்னா அடுத்து நம்ம வந்து படத்துக்கு போகிற ஒரு ஐடியா வந்துருக்கு, அதனால் வந்து ரொம்ப டைம் ஆச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கிளம்ப போகிறோம் அந்த லொக்கேஷனை விட்டு. நம்ம மொட்டை வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃபன் பண்ணிகிட்ருக்கான் அந்த இடத்துல நின்றுட்டு, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து கைஸ். நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து KGF 2 தேட்டருக்கு போகிறதா வந்து சொல்லியிருந்தோம், தேட்டருக்கு போய் விலாகவும் பண்ணியிருந்தோம். ஏன் வந்து அதை போடலன்னா, வீடியோ வந்து ஆல்ரெடி லாங்காக போயிருச்சு, இதுக்கு மேலே போட்டால் ரொம்ப லாங்காக போயிடும்னு சொல்லிட்டு தான் வீடியோ போடல. அந்த வீடியோ வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம், மறக்காமல் போய் பாருங்கள். பை.